ஒரு 40-50-60 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞான கிடையாது. மனிதனுடைய அறிவு பேர் ஆற்றல், அதனால இன்னமும் நவீன காலத்துல நவீன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பலாம் அப்பலாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு பொட்டிதான் இருக்கான். ஒரு பொட்டில இப்படி சுத்திர மாதிரி இருக்கான், இன்னொரு பொட்டில வந்து ஒரு பொட்டில இப்படி தோசைகள் மாதிரி ஆடி எடுக்காங்க, இன்னொரு பொட்டில இப்படி சுத்திர மாதிரி இருக்கான். இந்த தோசையை தட்ட எடுத்து அந்த பொட்டில இப்படி வச்சு இப்படி சுத்த ஆரம்பிச்சோம்னா கிருக்குன்னு பாட ஆரம்பிச்சேன். ஆமா, அப்ப தெரியும் சொல்லி தெரியும். அப்ப அதுக்கடுத்து பாத்துக்க நவீன காலம் கொஞ்சம் பெருகிச்சு. அதுக்கடுத்து ஒரு கேசட் ஒண்ணு கண்டுபிடிச்சு குடுத்தேன், ஒளி நாடா. தமிழ்ல சொன்னோம்னா கேசட், ஆங்கிலத்துல சொன்னோம்னா ஒளி நாடா. புரியாது, அதனால சொல்றேன். ஆமா, ஒளி நாடாவும் ஒண்ணு இருந்துச்சு. அது ஒரு 6-7-12 பாட்டு வரையும் கண்டுபிடிச்சு குடுத்தேன். அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படியே அப்படியே ஒரு பேனா விழுத்து ஓட்டை வந்து நிம்பணும், நிம்பி இப்படி இருந்தா அப்படி சரி வந்தோம்னா அப்புறம் மறுபடியும் உட்காந்துக்கிறேன். அந்த கேசட்ல உள்ள ரீல மட்டும் இப்படி இழுத்து பாருல, ஆளை விட்டு குடல் உருகலாம் எவ்வளவு தொகுத்து வந்து இருக்கும் மாதிரி உள்ள இருந்து வரும். அதுக்கு அதுவும் ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்கு பாத்துக்கிட்டு சீடி பிளேட் வட்டமா இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டம் இருக்கும். அதுல ஒரு பாத்துக்க ஒரு 150-25-50-30 பாட்டு. அதை நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில எப்படி செய்ய ஆரம்பிச்சேன், அந்த இது இருக்கு வரல, இந்த சீடி தகுடு மாதிரி அந்த இது இந்த முன்னு மாதிரி. அதை என்ன பண்ணி எடுத்துக்கிட்டு எம்டி கேசிட்ட ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கொடு இப்படி ஒரு கொடு காத்தி கூப்பு அப்படின்னு போட்டு வீட்டுக்கு முன்னாடி திஷ்டி பார்த்து விட்டேன். அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இவன் அப்படியே விட்டேன். அதுக்கடுத்து பாத்துக்க ஒரு குறும் தகடுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதுல 5,000-10,000-20,000-30,000 பிறந்து பிள்ளைய பெற்று அவன் வயசுக்கு வந்து அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்று பேரம் பெற்று எடுத்து அவன் ஜெத்து சுடுகாட்டுல கூட்டி அடக்கிற வரைக்கும் கண்டுக்கலாம். இப்படி விஞ்ஞான வளர்ச்சி பெரியிருச்சு. சிறந்த முறையில் ஆர்மணி திசத்தை அருமை பாசுமணி அவர்களுக்கு மனமான நன்றி நடிக்கிறாங்க. சக்கரத்தின் மாவட்டம் அருமை பாசுமணி அன்பு மாப்பிளை ஆகிய கருவுரை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் முருகன் தொப்பியை Thank you.
இந்த தண்ணி இப்ப போறதுக்கு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க,
ஒரு காலத்துல இந்த தண்ணிய கண்டிப்பான முறையை விற்பாங்க வர அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் நம்பல, சின்ன பிள்ளை. இன்னைக்கு பார்த்தா பூரா கேன்ல 20 ரூபாய்க்கு கேன்ல தண்ணி கொடுத்தாத்தே, காசு கொடுத்தாத்தே கேன்ல தண்ணி தரேன், தண்ணியை விட்டுட்டேன். ஆனா ஒரே விஷயம், எனக்கு சிந்தனைக்கு நான் சொல்றேன், இலங்கை எப்படி இன்னைக்கு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருந்த நாடு பிச்சை எடுக்குதோ, அதே மாதிரி இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல நம்ம நாடு பிச்சை எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. நிலமாக ஏன் கேளுங்க, அதாவது இயற்கை வளங்களை பூரா சுரண்டி வித்துக்கிட்டு இருக்கேன் கார்பரேட் நிறுவனம். அதனால நம்ம நாடு எப்படி போகும் தெரியல, இருக்கக்கூடிய சந்ததிகளாம் ஒற்றுமையா இருந்து இந்த இயற்கை வளத்தை பூரா காக்கணும்னு சொல்லி கொண்டு அதற்கடமையாக இங்கு பலவத்திய மன்னன் பலவத்திய வாசன். சரி, உனக்கு பின்னாடி அடிக்கிற பழக்கம் இருக்கு, எனக்கு டச் ஆயிடுச்சு. அவரும் சூப்பர் சிங்கர் போல் சாதாரண இருக்கு.